அறுபத்துக்கு போட்டீங்களா? அல்லடா தெரியாம போட்டுடா காலே. தெரியாம போட சொல்லாதீங்க. தெரியாம போட எப்படி அவளும் ரெண்டு துண்டாக்கி இருக்கணும். சாதனை அடி இப்படி பண்ணிட்டீங்களே, அசுக்கு புசுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே. கிளம்புடா. அவனை காலைல வெட்டிப்பட்டு வந்து சாவுடா. டேய் இந்த சமயத்துல கூட தேவையாடா, நான் அடிபட்டு கிடக்குறடா. முடிஞ்சா உதவி பண்ணிடலாம், போயிட்டாரு. இல்லைங்க ஹாஸ்பிடல் இருக்கு. அதான் அந்த மணி மூலம் அடிச்சு விடுத்துக்கா, மணி மூலம் அடிச்சு விடுத்துக்கா. போடா போடா போடா. என்ன இப்படி இருக்குது? யாரா போட்டது? ஏ நான் வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா வலிக்குதுக்கா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அக்கா போட்டதும் போட்டு என்ன பண்றீங்க நீங்க? நடக்கு நடக்க முடியாது. உனக்கு சுத்தமா அறிவே இல்லக்கா, ஏன் இப்படி பண்ணி தொலைற கருமோ? தெரியாம எனக்கு எதிரி கால் போச்சு இல்ல. கூட்டிட்டு ஒரு கேன போயிடா வாடா. ஐயோ கடவுள் போய் நடக்க முடியுதா? அவனை கால வெட்டிப்பட்டு வந்து சாவுடா. இப்ப உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமாடா? நீங்க தான் வேணும். இந்த சமயத்துல கூட தேவையாடா, நான் அடிபட்டு கிடக்குறடா. முடிஞ்சா உதவி பண்ணிடலாம், போயிட்டாரு. இந்த வெள்ளம் வச்சுக்காத. ஏய் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கு இந்த மாதிரி அடிபட்டு இதே மாதிரி கூட்டி போவீங்களா? மரியாதை கெட்டு போயிருந்த மணியே மரியாதை ஓடி போயிரு. நானும் இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஒரு ஆளுன்னு போட முதல்ல ஃபர்ஸ்ட் வாடா. உனக்கு என்ன இந்த மாதிரி எவன் வந்தாலும் இந்த கேஸ் தான் உங்களுக்கு? நீ வா. இப்ப நீ இவனுக்கு நான் கால் உடஞ்சிருச்சேன் பாக்குறேன். மரியாதை போயிடுமா? தேவலாம் பண்ணி
கேட்கல மணி, கடுப்பு வந்துடும். நானு மணி எங்க போறேன் உனக்கு? நீ என்ன, நீ எல்லாம் என்ன சோத்து திங்க, சோத்த விட்டு ஏதாவது திங்கிறியாடா? நீ ஏன் மானம் கட்டவனே? பம்பு சண்டையில அப்புறம் வச்சுக்கலாம் மணி, எனக்கு வலிக்குது நிறைய பண்ணிட்டேன். கட்ட அவனுக்கு மயக்கம் வந்துச்சுடா, போடா. குழந்த மடியில வச்சு படுக்க வச்சிருக்கீங்க, நடிக்கிறான் பாரு, என்ன நடி நடிக்கிறான்? ஏ போடா போடா. அப்ப எனக்கு அடிப்பட்ட இந்த மாதிரி வந்து தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி நீ விடுவீங்களா உங்க மடியில படுத்தா? உனக்கு அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா நாசமா போன கரண்டி பயல, அழிஞ்ச பயல, எடுபட்ட பயல, போடா முதல்ல. போடா போய் யாராவது கூட்டியோட போடா, எனக்கு காலு வேற எனக்கு வீங்கிக்கிச்சுடா, போடா. நான் எங்க போனோம் தம்பியே? போயிடுறான், டென்ஷன் ஆயிரும், போட. இந்த பையன் மயக்கம் வந்துருச்சு போன விட்டு போறேன். இனிமேல் சாதனை அண்டிக்கிட்டு நான் திரும்பவும் வரும், ஒரு ஆடி கொடுப்பேன், அப்படிதான் செட் ஆகிறோம். இனிமேல் என் வழியில் குறிக்கிட்டுடா, வாயிலே நாலு போடு போட்டுருவோம், நான் போடுவேன், பார்த்துக்கோடா. பொழைச்சி போறேன், நாய் நாசமா போறேன். தம்பி இனிமேல் இப்படி பண்ணாதரா பேசுறா. நான் பண்ணலக்கா, இருக்க நானே கார் இருக்கு, என் கார் அங்கே தான் இருக்கு, நம்மள நம்மள ஓட்டிக்கிறேன். தம்பி எப்படா போவ, வாடா, நான் விட்ற வாடா. எனது ஆட்டோமேட்டிக் கார் தான், இந்த கால் நல்லா தானே இருக்கு, இந்த கால் தேவையில்ல, நான் அந்த காலை ஓட்டிக்கிறேன். மேலே இப்படிலாம் பண்ணாதரா தம்பி, ஏன்டா இப்படி ரத்தம், இவ்வளோ ரத்தம் வேஸ்ட்டாக போச்சுட்டா, ஏன்டா இப்படி பண்ணுறோம்? சரி விடுங்க, இல்லை இல்லை விடுங்க விடுங்க விடுங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக் கார் தான், நான் ஓட்டிக்கிறேன். விடுங்க விடுங்க, இங்கே விடுங்க விடுங்க. எப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை ஆகும், நீங்கள் இங்கே இருங்க, தயவு செஞ்சு நான் போய்க்கிறேன், கார் அங்கே தான் நிற்கிது, நான் போய்க்கிறேன் விடுங்க. அதான் வேணாக்கா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்புறேன்க்கா. இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. நீங்க போங்க, தயவு செஞ்சு நீங்க போங்க. நான் பாருங்க நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க. வந்து என்னைக்காவது உங்க குடும்பத்தில் வந்து போட்டு கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் சொல்லுங்க, நான் போட்டு கொடுத்துருக்கேன் வந்து. இல்லை இல்லை, அப்புறம் நான் எப்படிக்கா நான் பண்ணுவேன் நினைச்சேன். நீ இல்லடா, சாரி, மன்னிச்சிடுறா, எனக்கு கோமாக்குனால தாண்டா தம்பி இப்படி பண்ணிவிட்டு. ரைட்டு, அதுக்கு நீ இப்படி அறுவலத்துக்கு போகிற அளவுக்கா? இப்போ எனக்கு ஊமையில் கூட கோவம் இல்லைக்கா, இல்லை ஊமையில் கூட எனக்கு கோவம் இல்லை. சேலமணி என்னை ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டான், அவன் ஒட்டு, அவன் எப்படி என் கண்ணில் சிக்காமல் போயிடுவான். கால் சரி பண்ணிட்டு நான் அவனை பேசிடுறேன். கால் சரி பண்ணிட்டு நான் கிளம்புறேன் காக்கா, நான் கிளம்புறேன், நான் ஃபோன் பண்ணுறேன், போங்க. நீங்கள் போங்கக்கா, நீங்கள் போங்கக்கா. என் கூட வந்தீங்கன்னா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா உங்கள் கூட சண்டைக்கு வருவாங்க, தேவையா உங்களுக்கு இது? நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேங்க்கா. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் ரெண்டு வாடா, அது வரைக்கும் விட்டு ரெண்டு வாடா. நீங்கள் தான் போதிக்கு போனீங்கன்னா யாரும் சொல்ல போகிறலாம், ஊருக்கு போய்ட்டு சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க. விடுங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, பரவாயில்ல, விடுங்க, நீங்கள் போங்க. நீயும் உனோட நெருங்கிய நண்பரும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்களே, அந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன், அதாவது உங்கள் வீட்டுக்கார்ட்ட காட்டலான்ட்டு ஒரு ஐடியா. முத்தம் கொடுக்குற மாதிரி என்ன, நான் அதை செஞ்சிருக்கணும்ல, அந்த செயலை நான் செஞ்சிருக்கணும்ல. நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கார வீடு தான், அதான் அங்கேயா என்னது? யாரா இருந்தால் உனக்கு என்னடா அப்படி பண்ணாரோ? இல்லை இல்லைன்னு. ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, தேவையில்லாமல் எங்கள் மாமாவிட்ட நீ போனேன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் வசந்தே.